லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஒரு வழியா டாக்டர் பிரச்சனையே சமாளிச்சிட்டோம். நல்ல வேலை நான் டாக்டர் கூட மொட்டை மாடிக்கு போனதை யாரும் பார்க்கல. என்னாச்சு இவளுக்கு? எதுக்காக நம்மளையே இவ இப்படி பாக்குறா? ஒருவேளை இவளுக்கு டாக்டர் மேட்டர் தெரிஞ்சிருக்குமோ? என்ன, ஏசி ரூம்குள்ளேயே உனக்கு இப்படி வேர்க்குது? அது வெளியில போயிட்டு இப்பதான் உள்ள வந்த, அதான் கொஞ்சம் வேர்க்குது. உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இங்க வந்த? வெளிய போயிட்டு வந்தியா? அப்போ நான் நினைச்சது சரிதான். என்ன நினைச்ச? உனக்கு இப்ப என்ன வேணும்? உண்மை வேணும். ஏய், என்ன உளர்ற? என்ன உண்மை வேணும்? நான் உளர்ல ஜாஸ்மின், நீ தான் இப்போ உளறிட்டு இருக்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத, எல்லாம் எனக்கு தெரியும். என்ன என்ன தெரியும் உனக்கு? டாக்டர் கிட்ட நீ தனியா பேசினது, அவங்க கிட்ட கெஞ்சினது, அவங்க முடியாதுன்னு சொன்னது, எல்லாம் எனக்கு தெரியும். என்ன இப்படி வேர்க்குது? பயமா? உனக்கும் டாக்டருக்கும் இருக்கிற சம்பந்தம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நீ பயப்படுற, அது உன் முகத்துல எனக்கு நல்லா தெரியுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ முதல்ல போ இங்க இருந்து. மொட்டை மாடியில இருந்து டாக்டரை நீ தானே கீழே தள்ளிவிட்ட. உன்னை பத்தின எல்லா ரகசியமும் வெளிய தெரிஞ்சிட கூடாதுன்னு டாக்டரை நீ கொல்ல பாத்திருக்க. ஏய், பைத்திய மாதிரி உளறாத, முதல்ல போ இங்க இருந்து. நான் உளறல, இதுதான் உண்மை. உன் முகத்துல தெரியற பயத்தை பார்த்தாலே தெரியுது. பாரு, நீ சொல்றது உண்மைனா அதை நிரூபிச்சு காட்டு. சும்மா இங்க வந்து பேசிட்டு இருக்காத, போ இங்க இருந்து. நிரூபிச்சு காட்டுறேன். நீ யாரு, எப்படிப்பட்ட ஆளுங்கிற எல்லாத்தையும் நான் நிரூபிச்சு காட்டுறேன். நீ போ மாட்டேன், நானே போறேன். ராசாத்தி, ஏன் நின்னுட்ட? உன் பேர் என்ன? ராசாத்தியா? ராசாத்தி யாரு, நீ யாரு? நடந்தது எல்லாமே எனக்கு ஒண்ணு விடாம தெரியும். கூடிய சீக்கிரத்துல அதை எல்லாருக்கும் நான் தெரிய வைப்பேன். நீ யாருங்கிறத ஆதாரத்தோட நான் நிரூபிக்கிறேன். எங்க இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, எங்க தேடியும் காணுமே. அது இல்லாம போனா சிஸ்டர் கொண்டுடுவாளே. முதல்ல போய் குளிச்சுட்டு வந்து அப்புறம் ஃப்ரெஷ்ஷா தேடுவோம். ஐயோ அப்பா, இந்த வீட்டுல யாரோ ஒருத்தர் தான் குற்றவாளி. அது யாருன்னு அந்த மியூசிக் பாக்ஸ் கிடைச்சா கண்டிப்பா பிடிச்சிடலாம். ஐயோ, அந்த மியூசிக் பாக்ஸ் எங்க இருக்குன்னு தெரியலையே. பின்னாடி ஏதாவது இருக்கான்னு பாப்போம். ஐயோ, காணுமே. ஐயோ,
எங்க தேடியும் காணுமே. இந்த வீட்டை சுத்தி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. அந்த மியூசிக் பாக்ஸ் எங்க இருக்குன்னு தெரியலையே. ஒருவேளை மேல இருக்குமோ? அங்கே போய் தேடி பார்த்துருவோம். அம்மா, ஹாசினி அக்கா வீட்டுக்காரருக்கு ஹஸ்பண்ட் சார் மேல எதுக்கு இவ்ளோ கொலவெறி? ஹஸ்பண்ட் சார் ஹாசினி அக்கா வீட்டுக்காரர தான் சொந்த தம்பியா தானே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் சாருக்கு இருக்கிற பாசம் ஏன் அவருக்கு இல்லாம போச்சு? ஹஸ்பண்ட் சாருக்கு இருக்கிற ஆபத்தை அவர்கிட்ட என்னால சொல்லவும் முடியல. எப்படி தடுத்து நிறுத்தணும் புரியல. ஹஸ்பண்ட் சார நீங்க தம்மா காப்பாத்தணும். விக்ரம் அண்ணா சொன்ன அந்த மியூசிக் பெட்டி எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அந்த பெட்டி இருக்கிற இடம் உங்களுக்கு தானமா தெரியும். அது எங்க இருக்குன்னு எனக்கு காமிச்சு கொடுங்கம்மா. எப்படியோ இந்த மியூசிக் பெட்டி கிடைச்சிருச்சு. இந்த பெட்டிய பத்திரமா வச்சிருந்து எப்படியாவது விக்ரம் அண்ணன் கிட்ட கொடுத்துடணும். எங்க தேடியும் காடுமே. மாரி கையில என்ன வச்சிருக்கா? ஒருவேளை சிஸ்டர் சொன்ன மியூசிக் பாக்ஸ் இருக்குமோ? ஆஹா, மியூசிக் பாக்ஸ் தான் இப்ப கையில கிடைச்சிருச்சே. இப்ப என்ன பண்றது? ஏதாவது ஐடியா பண்ண. சாரி. காலு ஸ்லிப் ஆயிடுச்சு மாரி. பாத்து வரமாட்டீங்களா? சாரி. எங்க எங்க இருக்குன்னு தெரியலையே. எங்க இருக்கு தெரியலீங்க? விழுந்துச்சு. எங்க போச்சு? ஆமா ஆமா, இங்கதான் விழுந்துச்சு. நானும் பார்த்தேன், ஆனா எங்க தெரியும் கிடைக்கலையே.
ஐயோ 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 ஐயோ, என்னுடைய சிஸ்டரோட சொத்தை எல்லாம் குங்குமம் வாங்கி கொட்டியா அழிச்சிருவா போல இருக்குது. போ, போய் படு போ. போயிட்டா. இந்த விஷயத்த சிஸ்டர்கிட்ட சொல்லணுமே. சிஸ்டர், நல்ல வேளை சிஸ்டர் கதவை பூட்டாமே தூக்குறாங்க. மியூசிக் பாக்ஸ் பத்தி கவலைப்படாம எப்படி தூங்குது பாரு. சிஸ்டர், 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 எழுந்திருங்க சிஸ்டர், எழுந்திருங்க சிஸ்டர். என்ன, எதுக்கு இந்த நேரத்துல என்ன எழுப்பு சிஸ்டர்? அந்த மியூசிக் பாக்ஸ் கிடைச்சிருச்சு சிஸ்டர். என்னது, மியூசிக் பாக்ஸ் கிடைச்சிருச்சா? ஆமா சிஸ்டர், மியூசிக் பாக்ஸ் கிடைச்சிருச்சு. எங்க 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 இருக்கு, எங்க அந்த மியூசிக் பாக்ஸ் சிஸ்டர்? மியூசிக் பாக்ஸ் கிடைச்சது எனக்கு இல்ல, மாரிக்கு சிஸ்டர். நீ என்ன சொல்ற, மியூசிக் பாக்ஸ் மாரி கையில எப்படி கிடைச்சது? ஆமா சிஸ்டர், மாரி கையில மியூசிக் பாக்ஸ் இருந்தத நான் பார்த்தேன். ஆனா நான் பயங்கரமா பிளான் பண்ணி மாரி கையில இருந்து அதை தட்டி விட்டுட்டேன் சிஸ்டர். அது கீழே விழுந்து உருட்டு எங்கேயோ போயிடுச்சு. எங்க போச்சுன்னு தெரியல சிஸ்டர். நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஆனா கண்டிப்பா அது இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கு சிஸ்டர். சீக்கிரமா கண்டுபிடிச்சிடறேன் சிஸ்டர். என்ன சிஸ்டர் யோசிக்கிறீங்க? இல்ல, இந்த மாரிக்கு மியூசிக் பாக்ஸ பத்தி எப்படி தெரியும்? ஒருவேளை தேவி அம்மா வருவாங்க, தேவி அம்மா பேசுவாங்கன்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ? எனக்கும் புரியல சங்கரபாண்டி. அந்த மியூசிக் பாக்ஸ் மாரி கைக்கு கிடைக்கவே கூடாது. அது எப்படியும் நம்ம கைக்கு தான் வந்தாகணும் சிஸ்டர். ஒன்னும் கவலைப்படாதீங்க சிஸ்டர். தட்டறோம், அந்த மியூசிக் பாக்ஸ் தூக்குறோம், உங்க தலைவலிய பாக்குறோம். ஓகே, எப்படியோ தப்பிச்சோம். அந்த மியூசிக் பாக்ஸ் எனக்கு கிடைச்சே ஆகணும். அதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் எல்லாமே நமக்கு சாதகமா மாறும். தோட்டத்துக்கு போய்கிட்டு இருந்தேன், போலீஸ் வண்டி நிக்கிறத பார்த்தோன்னே வந்தேன். கோயிலுக்கு வந்தீங்களா சார்? இல்ல, நான் ஒரு கேஸ் விஷயமா வந்தேன். கேஸ் விஷயமாவா? ஆமா. நீங்க இந்த ஊரா? ஆமா சார், பக்கத்துல தான் என் தோட்டம் இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு அம்மா இறந்து போனாங்க. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பத்தி இப்ப ஏன் சார் விசாரிக்கிறீங்க? ஒரு உண்மை தெரியணும், அதுக்காக தான். உங்களுக்கு தெரிஞ்சதை மறைக்காம சொல்லுங்க, அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு எதுவும் தெரியாதே சார். சரி,
இந்த கோயில் ஏன் அப்படி இருக்கு? கோயில் பூசாரி யாரும் இல்லையா? சார் இருக்காரு சார், அவர் பேரு சண்முகம். நீங்க சொன்ன சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் இந்த கோயில் பக்கமே வர்றது இல்லை சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாறின்னு ஒரு பொண்ணு வந்து இங்க தங்கியிருந்தது, பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. அப்ப கோயில் ரொம்ப நல்லாதான் சார் இருந்தது. சரி, பூசாரி சண்முகம் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கோயில் பக்கமே வர்றதில்லைன்னு சொன்னீங்களே, ஏன் வர்றதில்ல? அதுக்கு காரணம் அவரோட பேத்தி தான் சார். பேத்தியா? என்ன சொல்றீங்க? நீங்க சொன்ன அந்த சம்பவம் நடந்தபோது சண்முகம் பேத்திக்கு ஒரு 5 இல்ல 6 வயசு இருக்கு சார். நல்ல கலகலன்னு பேசிட்டு சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ண அந்த சின்ன பொண்ணுக்கு அந்த சம்பவம் நடந்த பிறகு திடீர்னு பேச முடியாம வாய் ஊமி ஆயிடுச்சு சார். அதனால பயந்து போன சண்முகம் கோயிலே வேணான்னு பேத்திய கூட்டிட்டு போயிட்டாரு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அவர் இந்த கோயில் பக்கமே வர்றதில்ல சார். ஓ சரி, அந்த சண்முக வீடு எங்க இருக்கு? பக்கத்துலதான் சார் இருக்கு. ஊருக்குள்ள போய் பூசாரி சண்முக வீடு எதுன்னு கேட்டா உடனே சொல்லிடுவாங்க சார். ரொம்ப நன்றி. பூசாரி சண்முகத்தோட பேத்தி பேர் என்னன்னு சொன்னீங்க? அந்த பொண்ணு பேரு காமாட்சி சார். காமாட்சியா? சரிங்க, நான் வரேன். சரிங்க சார். இவ்வளவு தூரம் விசாரிச்சுட்டு போறாரு, என்னவா இருக்கும்? அப்பா என்ன வெயிலு! அம்மா காமாட்சி, காமாட்சி அம்மா, ஒரு சொம்பு குடிக்க தண்ணி கொண்டு வாமா. ஒண்ணு இல்ல தாய். சரி தாய். தம்பி, இங்க பூசாரி சண்முகத்தோட வீடு எங்க இருக்கு? சார் நேரா போனீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கு சார், இடிஞ்சு வீடு அந்த பக்கம். இடிஞ்சு வீடுக்கு அடுத்த வீடா? ஆமா சார், இடிஞ்சு வீடுக்கு அடுத்த வீடு. வண்டியிடு. தேங்க்யூப்பா. ஓகே சார். பூசாரி சண்முகம் இருக்காரா? என்னம்மா? இரு வர. வாங்கய்யா. வணக்கம். வணக்கம்யா. நான் சென்னையில இருந்து வரேன். சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பூசாரியா இருந்தீங்கல்ல, அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு அம்மா இறந்து போனாங்க. அந்த சம்பவத்தை பத்தி தான் விசாரிக்க வந்திருக்கேன். அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதியா? அப்ப நான் கோயிலே இல்ல. இல்ல, நீங்களும் உங்க பேத்தி காமாட்சியும் அப்ப கோயில்ல இருந்திருக்கீங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் உங்க பேத்திக்கு வாய் பேச முடியாம போயிருக்கு. நீங்க என்ன பாத்தீங்கன்னு தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. நாங்க எதுவும் பாக்கலங்கய்யா, எங்களுக்கு எதுவும் தெரியாது. பயப்படாதீங்கய்யா, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை மட்டும் சொல்லுங்க, எனக்கு அது போதும். என்ன பாத்தியோ அத அப்படியே சொல்லுமா. அப்போ அப்போ நீ வந்து சின்ன பொண்ணு, ஒரு 5-6 வயசு இருக்கும், கரெக்டா? சொல்லுமா சொல்லுமா. என்ன சொல்றாங்க அவங்க? பூக்கட்டி எடுத்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு இருந்தேன். சொல்லுமா. அப்பா
என்ன? அப்ப ரெண்டு பேரு ஒரு அம்மாவோட கழுத்தை நெரிச்சாங்களாம். நான் பயந்து போய் ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னு பார்த்துட்டு இருந்தேன். இன்னொரு அம்மா வந்து, அப்ப இன்னொரு அம்மா வந்து ரெண்டு பேர் பிடிச்சிருந்த அம்மாவை கத்தியால குத்துனாங்க. சரி, கத்தியால குத்துனது யாரு? பார்த்தா அடையாளம் காட்டுவியாமா? இந்த டாலர் செயின் அப்போ அங்க கீழ இருந்துச்சா? கத்தியால குத்துனது இவங்க தானா?